தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சி செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, இலங்கையில் பொறுப்புக்குரல் செயற்பாடுகளில் அரசாங்கத்தின் ஏமாற்று வேலைகள் தொடர்பாக ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பேச்சலட் அம்மையாருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் கடிதம் ஒன்றை அனுப்ப உள்ளார். அடுத்த சில நாட்களில் குறித்த கடிதம் ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கடிதம் ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளருக்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கு முன்னதாக பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கு அது பகிரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த மாத இறுதியில் ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கை நிலவரம் குறித்து ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளருக்கு தெரியப்படுத்தும் வகையிலும் பொறுப்புக்கூறல் தொடர்பாக அரசாங்கம் தற்போது முன்னெடுக்கும் ஏமாற்று வேலைகள் குறித்தும் அந்த கடிதத்தில் இரா சம்பந்தன் சுட்டிக்காட்டுவார் என்றும் சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டார். வடக்கில் அரசாங்கம் தற்போது முன்னெடுக்கும் நீதிக்கான அணுகல் என்ற நடமாடும் சேவை மக்களையும் சர்வதேசத்தையும் ஏமாற்றும் நாடகம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசேட பொறிமுறைக்கு இலங்கை உடன்படாது என்று வெளிவிவகார செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். ஆங்கில இதழொன்றுக்கு வழங்கியுள்ள செவ்வியில் அவர் இதை தெரிவித்துள்ளார். சீனாவிடம் அதிக முதலீடு மற்றும் வணிக திட்டங்களில் ஈடுபடுகின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், கொரியா, ஆஸ்திரேலியா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளுடனும் வணிகம் செய்கிறோம். அந்த முதலீட்டு திட்டங்கள் அனைத்தும் எமது பாதுகாப்பையோ அல்லது இறையாண்மையோ விட்டுக் கொடுப்பதாக இருக்காது. தற்போது எமக்கு அதிக முதலீடு தேவைப்படுகிறது. தற்போது சீனாதான் அதிக அளவில் முதலீடு செய்கிறது. சீனா எம்மை சுரண்டும் என்று சில நாடுகள் நினைக்கலாம். ஆனால் எந்த நாடும் எம்மை மூலோபாய ரீதியாக குறிப்பாக போர்க்கால அடிப்படையில் சுரண்ட அனுமதிக்கப்பட மாட்டாது. இலங்கை இந்திய பெருங்கடலில் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்துள்ளது. இதன் காரணமாக இந்த சமுத்திரத்தில் உள்ள அனைத்து பெரிய மற்றும் ஆர்வமுள்ள வல்லரசுகளுக்கும் இலங்கை முக்கியமானது. இந்த ஈர்ப்பை தமது சாதகமாக பயன்படுத்தி முடிந்தவரை தமது நாடுகளில் பல முதலீடுகளை நாங்கள் பெற வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 4 மாதங்களுக்கு பின்னர் இலங்கையில் 4வது கோவிட் தொற்றாளர் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் 1056 தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் இருவர் மட்டுமே வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் என்றும் ஏனையவர்கள் உள்நாட்டிலேயே தொற்றுக்குள்ளானவர்கள் என்றும் சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கு பின்னர் 124 நாட்களுக்கு பிறகு இலங்கையில் 4வது தொற்றாளர் எண்ணிக்கை முதன்முறையாக 1000 கடந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் தகவல் தெரிவிக்கின்றது. ஒமிக்ரான் தொற்று தீவிரமாக பரவுவதால் பொதுமக்கள் சுகாதார விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். வெளிவிவகார மற்றும் நீதி அமைச்சர்களுடன் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நேற்று காலை உணவு சந்திப்பை நடத்தியுள்ளார். நீதிக்கான அணுகல் சேவை என்ற பெயரில் வடக்கில் நடமாடும் சேவை நடத்தப்பட்ட நிலையில் அதில் பங்கேற்க வந்த வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் மற்றும் நீதியமைச்சர் அலி சஃப்ரி ஆகியோர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை நேற்று காலை உணவு சந்திப்பிற்கு அழைத்திருந்தனர். வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உதவித் தலைவர் ஜீவன் தொண்டமானோர் உள்ளவர்களும் அதில் பங்கேற்றிருந்தனர். பின்னர் ஊடகவியலாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத தடை சட்ட திருத்தங்கள் குறித்து அமைச்சர்களிடம் தாம் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாக தெரிவித்தார். திருத்தங்களில் புதிதாக எதுவும் இல்லை என்றும் வெளிவிவகார அமைச்சர் பீரிஸுக்கு அதனை சுட்டிக்காட்டியதாகவும் ஐநா மனிதுரிமைகள் பேரவைக்கு இது குறித்து தெரியப்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ஷ தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திப்பதற்கு ஏன் தாமதிக்கிறார் என்ற கேள்வி எழுப்பியதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டார். கூட்டமைப்பை சந்திக்க ஜனாதிபதி ஆர்வமுடன் இருப்பதாக அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்தார் என்றும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். கம்பகாவில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் விசாநாயக்கவின் மீது முட்டைகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட மாநாடு நேற்று பிற்பகல் கலகடிகனவில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் இடம்பெற்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்க சென்று கொண்டிருந்த போதே அனிரகுமார் திசாநாயக்கவின் வாகனம் மீது மண்டபத்தின் பிரதான வாயிலுக்கு அருகே முட்டைகள் வீசி தாக்கப்பட்டது. இதையடுத்து முட்டைகளை வீசி தாக்கி 2 பேரை தேசிய மக்கள் கட்சியின் உறுப்பினர்கள் பிடித்து நெட்டம்புவ போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தங்களுடன் 16 பேர் தாக்குதல் நடத்த வந்தனர் என்றும் ஏனையவர்கள் தப்பிச் சென்று விட்டதாகவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் பின்னர் சர்வதேச வர்த்தகர் மற்றும் பிரபல வர்த்தகர் மற்றும் அமைச்சர் ஒருவர் ஆகியோர் இருப்பதாகவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது.
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பான விசேட கவனத்தை செலுத்துவேன் என நீதி அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கே பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கொக்குவில் இந்து கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வில் வைத்து என்னிடம் தெரிவித்திருந்தார் எனவும், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பாக விசேடமாக ஆராயும் குழு ஒன்றை முன்னாள் நீதியரசர் அசோகடி சில்வா தலைமையில் நியமித்துள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே குறித்த குழுவின் அறிக்கை கிடைத்ததும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வழக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மாணவர்கள் தொடர்பில் தாம் விசேட கவனம் செலுத்துவேன் என நீதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறான கடினமான காலங்கள் வந்தாலும் அபிவிருத்தியில் அரசாங்கம் பின்வாங்க போவதில்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாடு பல இன்னல்களை சந்தித்த போதிலும் நாட்டை வீழ்ச்சியடை செய்வதற்கு அது ஒரு காரணமல்ல எனவும் தெரிவித்துள்ளார். அத்தோடு இலங்கையின் பெரும்பாலான கிராமப்புறங்களை அரசாங்கம் ஏற்கனவே அபிவிருத்தி செய்ய தொடங்கியுள்ளதாகவும் பிப்ரவரி 3ஆம் திகதி 100,000 திட்டங்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு உள்ளூராட்சி பிரிவிற்கும் அரசாங்கம் 3 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், தற்போதைய அரசாங்கம் நாட்டை அபிவிருத்தி செய்வதில் கவனம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய திட்டங்களில் 100,000 கிலோமீட்டர் வீதி திட்டம், நீர்ப்பாசன திட்டங்கள், விளையாட்டு அரங்கங்களை உருவாக்குதல், தொழில் முனைவோரை உருவாக்குதல் உள்ளிட்ட ஏனைய திட்டங்களும் அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டமைப்பில் கேள்வி மற்றும் விநியோகத்திற்கு இடையில் 300 மெகாவாட் இடைவெளி உள்ள நிலையில் அதனை பெற்றுக்கொள்வதற்கு மின்சார சபை எந்த திட்டத்தினையும் முன்வைக்கவில்லை என வலுசக்தி அமைச்சர் உதய கமல் பிலவ் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் தெரிவித்துள்ளார். மேலும் இதனால் மார்ச் மாதம் அளவில் மின்சார துண்டிப்பினை மேற்கொள்வதற்கு நேரிடும் எனவும் குறிப்பிட்டார். மின்சார சபையின் செலவில் எரிபொருள் இறக்குமதி செய்யப்படுமானால் வலுசக்தி அமைச்சு என்ற வகையில் அதனை இலவசமாக களஞ்சியப்படுத்தி அவர்களுக்கு தேவை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இலவசமாகவே விநியோகிப்பதற்கு தயாராக உள்ளோகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய தினம் வரையில் மின் துண்டிப்பு இடம்பெறாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கடந்த வியாழக்கிழமை அறிவித்திருந்த நிலையில் குறித்த ஆணைக்குழு இன்று மீண்டும் கூடி மின் துண்டிப்பை அமலாக்குவதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பில் ஆராய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை கட்சிகளை சந்தித்து அரசாங்கம் விரைவில் கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதி அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட ஏனைய வடக்கு கிழக்கு கட்சிகளும் முஸ்லீம் மற்றும் மலையக கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட உள்ளது. தற்போது நிலவும் அரசியல் பிரச்சினைகளுக்கு உள்நாட்டிலேயே தீர்வினை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் குறித்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்படுவதாக நீதியமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். 5,000 ரூபாய் மகா போல புலமை பரிசில் தொகை அதிகரிக்கப்பட வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது, தற்போது பல்கலைக்கழகங்களின் சிற்றுண்டிச்சாலைகளில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதுடன் ஏனைய கல்வி செலவினங்களும் உயர்ந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதோடு தமது கல்வி நடவடிக்கைகளில் தொடர்வதில் பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே அரசாங்கம் தமக்கு வழங்கப்படும் மகாபுல பிழைமை பரிசில் தொகையினை அதிகரிக்க வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டமை, காணாமலாக்கப்பட்டமை, தாக்கப்பட்டமை மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து நீதியை நிலைநாட்டுமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாண நகரில் இன்றைய தினம் கருப்பு ஜனவரி கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் குறித்த போராட்டம் இன்று காலை 11 மணியளவில் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஒன்று கூடி போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இதில் ஊடகவியலாளர்கள் கருப்பு கொடிகளை தாங்கியவாறு போராட்டத்தை முன்னெடுத்தனர். அத்துடன் இது தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் ஒத்துழைப்பையும் பெறும் நோக்கில் துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது.
இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அனைத்து ஊடக அமைப்புகளும் ஊடகவியலாளர்களின் பங்கேற்புடன் கருப்பு ஜனவரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொரோனாவால் மரணிப்பவர்கள் ஒமிக்ரோன் தொற்றால் பீடிக்கப்பட்டவர்களா என கூறுவது சிரமமானது என சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் 4 மாதங்களுக்கு பின்னர் நாளாந்தம் பதிவாகின்ற கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை நேற்று 1000 கடந்திருந்தது. எனினும் தற்போது கோவிட் நோயாளர்கள் அதிகரிக்கின்றமையானது அவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் விடயத்தில் சுகாதார தரப்புக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் நோயாளர் எண்ணிக்கை அதிகம் இருக்கும் போதே அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. அதுபோன்று தற்போது நாளாந்தம் அடையாளம் காணப்படுகின்ற நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். அதற்கான இயலுமை சுகாதார கட்டமைப்பில் இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தற்போது அடையாளம் காணப்படுகின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் ஒமிக்ரோன் திரிபால் பீடிக்கப்பட்டவர்கள். எவ்வாறாயினும் மரணிப்பவர்கள் ஒமிக்ரோன் தொற்றால் பீடிக்கப்பட்டவர்களா என்பதை கூறுவது சிரமமானது என அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் கோவிட் பரவலை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது அவசியமாகும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். 74வது தேசிக சுதந்திர தின நிகழ்வினை சுதந்திர சதுக்க வளாகத்தில் மேற்கொள்வதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமால் குணரத்ன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே 74வது தேசிய சுதந்திர தின நிகழ்வினை சுதந்திர சதுக்க வளாகத்தில் மேற்கொள்வதற்காக உரிய வகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுதந்திர தின நிகழ்வின் அணிவகுப்பில் முப்படையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவுகளின் சுமார் 6500 உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு பகுதியில் தமிழக மீனவர்கள் தடை செய்யப்பட்ட படகுகளுடன் மீண்டும் மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளதாக பருத்தித்துறை சுப்பிரமட மீனவர்கள் குற்றம் சுமத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாட்டை கண்டித்து சுப்பர்மடம் மீனவர்கள் சேதமடைந்த படகுகளை கொண்டு பருத்தித்துறை இலக்கம் 51 வீதியை மறைத்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நேற்றும் இன்றும் தமிழக மீனவர்கள் குறித்த பகுதிகளில் கடல் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததோடு தமது வலைகளையும் சேதப்படுத்தியுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இலங்கை கடற்பரப்பிற்குள் இந்திய மீனவர்கள் அத்துமுறுவதை நிறுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பருத்தித்துறை சுப்பிரமடம் மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். 2021 ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 5ஆம் தேதி வரையில் இந்த பணிகள் இடம்பெறும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வழமையாக ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் 5ஆம் தரம புலமை பரிசில் பரீட்சை கொரோனா வைரஸ் காரணமாக கடந்த வருடத்தில் பல முறை பிற்போடப்பட்டிருந்த நிலையில் குறித்த பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இடம்பெற்றிருந்தமை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.